Hi friends, welcome back to my channel Vanashvam Recipes. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான சாக்லேட் கேக் எப்படி வீட்லயே பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். கேக் பண்றதுக்கு நமக்கு அவன், கடாய், குக்கர், மைதா, வீட், பட்டர், எலக்ட்ரிக் பீட்டர், எக், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இந்த மாதிரி எதுவுமே தேவை கிடையாது. இந்த கேக் வந்து பேக் பண்ணாம எவ்வளவு சூப்பரா பண்ணலாம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்த்தறலாம். அதுக்கு முன்னாடி இப்போதான் எங்க சேனல்ல ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நீங்களும் நம்ம வீடியோ எஸ்எம்எஸ் பண்ணாம பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த சூப்பரான கேக் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்த்தறலாம். இப்போ வந்து நம்ம ஒரு பானை ஹீட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸ்க்கு மட்டும் தான் நம்ம இப்போ அடுப்பு யூஸ் பண்ண போறோம். மத்த எதுக்குமே அடுப்பு யூஸ் பண்ண போறது இல்ல. இப்போ வந்து கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் கூட ஆட் பண்ணிக்கோங்க. பட் நெய் வந்து இன்னும் நல்லா இருக்கும். நான் வந்து இப்போ தேங்காய் நல்லா துருவி வச்சிருக்கேன். நான் இது வந்து அரை முறி தேங்காய் எடுத்துர்க்கேன். உங்ககிட்ட டெசிகேட்டட் கோகனட் இருந்துச்சுனா நீங்க அது கூட யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு திருவ முடியல அப்படினா நீங்க ஒரு தடவை மிக்ஸில கூட அடிச்சுக்கலாம். பட் திருவனீங்க அப்படினா இன்னும் டேஸ்டா இருக்கும். இப்போ வந்து இத நம்ம அந்த panல ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம நல்ல லோ फ्लेம்ல மெயின்டெய்ன் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து அப்படியே கிண்ட ஆரம்பிக்கணும். ஹை फ्लेம்ல வைக்காதீங்க. அப்புறம் டக்குன்னு அது கருகிரும். அதுக்கு அடுத்து அந்த தேங்காய் வந்து அப்படியே சுருங்க ஆரம்பிச்சிரும். அப்ப நல்லா இருக்காது. நமக்கு வந்து அதுல இருக்க ஈரப்பதம் மட்டும் தான் போகணும். இப்போ வந்து இத நல்லா mix பண்ணிக்கலாம் நம்ம. அதுல உள்ள மாய்ஸ்சர் கண்டென்ட் ஃபுல்லாவே போய்டும். அது கொஞ்சம் அப்படியே ட்ரைடு கோகனட்டா மாறும். இது வந்து நம்ம டெசிகேட்டட் கோகனட் யூஸ் பண்றோம் அப்படினா இவ்வளவு வந்து நம்ம கஷ்டப்பட வேண்டாம். டைரக்டாவே நம்ம பண்ணிரலாம். இந்த மாதிரி பண்ணும்போது சீக்கிரமா கெட்டு போகாம இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். இவ்வளவு ஈஸியா அப்படிங்கற உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். அந்த அளவுக்கு ஈஸியா டேஸ்டியான ஒரு கேக் நாம கண்டிப்பா செஞ்சிரலாம் வீட்ல. இப்போ வந்து இந்த ஸ்டேஜ்ல நம்ம sugar ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் அரை கப் சுகர் தான் ஆட் பண்ணுறேன். இந்த தேங்காயில் இருக்க ஈரப்பதம் வந்து ஒரு அளவு போன பிறகு நம்ம வந்து இந்த சுகர் ஆட் பண்ணலாம். நம்ம வந்து போகிறதுக்கு முன்னாடி ஆட் பண்ணால் அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. ஓரளவு ஒரு 50% அந்த ஈரப்பதம் ஃபுல்லாகவே போன பிறகு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து அந்த தேங்காயோட ரா டேஸ்ட் பிடிக்காது அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கு அடுத்து நீங்கள் இந்த சுகர் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த சுகர் வந்து இந்த தேங்காயோட அப்படியே சேர்ந்து ஹீட்டில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகும். அதே மாதிரி நம்ம பிகினர்ஸாக இருந்தோம் அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேக்லாம் செஞ்சு பார்க்கும்போது லைட்டாக சொதப்பிடுவோம். பட் இந்த மாதிரி இந்த கேக் வந்து நமக்கு சொதப்பவே செய்யாது. பர்ஃபெக்டாக வரும். ஏன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ணுற டிஷ் இது. இப்போ பாருங்கள் இதுக்கு முன்னாடி எந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சு இப்போ என்ன கன்சிஸ்டன்சியில் இருக்குது அப்படின்னு நல்ல சேஞ்ச் ஆயிரும். அது வந்து அந்த தேங்காய் எப்படி பிசுபிசுன்னு ஒட்ட ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்டேஜே போதும். ரொம்ப உங்களுக்கு பண்ணணும்னு தேவையில்லை. இதில் வந்து நாட்டு சர்க்கரை கூட நீங்கள் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். உங்களுக்கு வேணும்னா இதில் ஏலக்காய் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணலை. இந்த மாதிரி சிம்பிளான டிஷ்ஷஸை நம்ம வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ணும்போது எல்லாத்துக்கும் சாப்பிடும்போது ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் ஜாலியாகவும் இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. பார்த்துக்கோங்க இது வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி கூட நான் எடுத்து காமிக்கிறேன் நல்ல ஜூமில். உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். தனியாக வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம மேரிகோல்டு பிஸ்கட் வச்சு நான் பண்ண போகிறேன். என்கிட்ட இது தான் இருந்துச்சு இப்போ, அதனால் இதை நான் எடுத்துக்கிடுறேன். உங்கள்கிட்ட சாக்லேட் பிஸ்கட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் சாக்லேட் பிஸ்கட் ஆட் பண்ணிக்கலாம். பட் மேரிகோல்டு பிஸ்கட் பண்ணும்போது கொஞ்சம் நிறைய இருக்கும் நமக்கு. உங்கள்கிட்ட வந்து இந்த ஹாப்பி ஹாப்பி அந்த மாதிரி நிறைய சாக்லேட் பிஸ்கட்ஸ் இருக்குது அவைலபிளாக. ஸோ அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை நான் மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணுறேன். இது வந்து நான் பெரிய மிக்ஸி எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன மிக்ஸினா நிறைய தடவை அடிக்க வேண்டியது இருக்கும். அதனால நான் பெரிய மிக்சர் ஜாரை எடுத்துக்கிடுறேன். இந்த பிஸ்கட்ஸை வந்து நம்ம அப்படியே நொறுக்கி போடுங்க. டைரெக்டாக நீங்கள் போட்டிங்க அப்படின்னா மிக்ஸி ஜார் வந்து உடம்பு சரியில்லாமல் ஆயிரும். அதனால் இப்படி உடச்சி உடச்சி போட்டுக்கோங்க. அதே நம்ம உடச்சி போடும்போது நம்மளோட வேலை வந்து ரொம்ப ஈஸியாகிடும். இந்த மாதிரி எல்லா பிஸ்கட்ஸையும் நான் உடச்சி போட்டுக்கிறேன். அவ்வளோதான், எல்லா பிஸ்கட்ஸையும் நான் உடச்சி போட்டுட்டேன். பார்க்க தான் நிறைய இருக்க மாதிரி இருக்கும். பட் பவுடராக தெரிஞ்சப்பறம் கொஞ்சோண்டு தான் இருக்கும். கிட்ட சாக்லேட் பவுடர் இல்லை கொக்கோ பவுடர் இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் மேரிகோல்டு பிஸ்கட் எடுங்க. இல்லை என்கிட்ட சாக்லேட் பவுடரோ கொக்கோ பவுடர் எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாக சாக்லேட் பிஸ்கட்ஸே நீங்கள் ட்ரை பண்ணுறது சூப்பராக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சூப்பராக அரைச்சாச்சு. நமக்கு வந்து நல்லா ஃபைன் பவுடராக இருந்தால் நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ பிஸ்கட் போட்டேன், எவ்வளோண்டு ஆயிடுச்சு. அதனால் நீங்கள் வந்து நிறைய பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டு பிஸ்கட் பேக்கெட் கூட எடுத்துக்கோங்க. நான் 25 rupees பிஸ்கட் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம சின்ன மிக்சர் ஜாரில் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 bowl சுகர் தான் ஆட் பண்ணியிருந்தேன்.
உங்களுக்கு ஸ்வீட்னஸ் வேணால் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம பவுடர் திரிச்சுட்டு வந்துடலாம். இப்போ நம்ம இதுவும் சூப்பராக பவுடராக திரிச்சிட்டோம். இதை வந்து இந்த பிஸ்கட்ஸ் இதுக்கு முன்னாடி பெரிய ஜாரில் வச்சுருந்தோம்ல அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம கொக்கோ பவுடர் ஆட் பண்ணணும். இந்த சாக்லேட் பவுடர் ஆட் பண்ணும்போது அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ஹரிமாவோட சாக்லேட் பவுடர் எடுத்திருக்கேன். இது வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் கிட்டே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா கூட ஒன்றும் தெரியாது. கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சுகரை கொஞ்சம் அதிகமாக கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த கசப்பு இருக்காது. இப்போ இதுக்கு முன்னாடி திரிச்சு வச்சுருந்தோம்ல அந்த சுகரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்போதும் சொல்கிறது தான், நம்ம வந்து இந்த வீடியோஸில் பார்க்குறதுனால நம்ம ப்ராசஸ் வந்து அப்படியே பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். பட் செய்யும் போது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபிஸ் தான் நான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். இதை வந்து நம்ம திரிச்சுட்டு வந்துடலாம். ஏன் திரிக்கிறோம் அப்படின்னா அப்போ தான் ஈவனாக இருக்கும் பவுடர். நம்ம கையில் வச்சு மிக்ஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நம்ம அப்படிலாம் செய்யவே மாட்டோம். நம்ம எல்லாத்தையுமே சிம்பிளாக பண்ணுற மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் இதை மிக்ஸில் அடிச்சுட்டு இதை வந்து இன்னொரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பவுல் வந்து கொஞ்சம் நம்ம அந்த டோ கொண்டு வர அளவில் இருக்கணும். ரொம்ப சின்ன பவுலாக எடுக்காதீங்க, கொஞ்சம் பெரிய அகலமான பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து காய்ச்சின பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணுறேன். ஸ்டே நிறைய ஆட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பவுலில் எடுத்துகிட்டு ஆட் பண்ணிகிட்டே இருங்க. ஃபஸ்ட்டு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அதுக்கடுத்து நம்ம கை வச்சு பிசைஞ்சு விட்டுக்கலாம். அவ்வளோதான் பார்த்தீங்களா, பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் இருக்கணும் உங்களுக்கு. தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது, பவுடராகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக இந்த சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்ஸில் உங்களுக்கு இருக்கணும். இந்த ஸ்டேஜை பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் அந்த ட்ரேயை வந்து நல்லா க்ரீஸ் பண்ணிக்கிட்டுறேன். இதை வந்து நான் கீ வச்சு பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பட்டர் கூட யூஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ரீஃபைண்ட் ஆயில், எந்த ஃப்ளேவர்ஸும் இல்லாத ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரே வந்து நான் நிறைய தடவை யூஸ் பண்ணியிருக்கேன். இதே இது நீங்கள் புது ட்ரே வாங்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் பட்டர் ஷீட் போட்டுட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக ஒட்டாமல் வரும். இப்போ இந்த அளவுக்கு நான் மாவு எடுத்து இதை கீழே வச்சுக்கிறேன். இதை வந்து ஈவன் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு ஈவன் பண்ணதுக்கு வேறு எதுவுமே தேவை கிடையாது. நம்ம வீட்டில் இருக்க டம்ளரே போதும். இந்த மாதிரி நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈவன் ஆயிரும். வந்து அந்த சாக்கோ லேயர், அதுக்கடுத்து நம்ம அந்த சென்டரில் வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான தேங்காய் சுகர் வச்சு ஒன்று செஞ்சு வச்சுருந்தோம்ல அதை வந்து சென்டரில் வைக்கணும். பார்த்தீங்களா, இதை நான் நல்லா லெவல் பண்ணிட்டேன். அந்த வீடியோ கிளிப்பையும் நான் சின்னதாக மிஸ் பண்ணிட்டேன், ஆட் பண்ணுறது தான் எனக்கு இருந்துச்சு. ஓகேவா, இந்த அந்த தேங்காய் பண்ணி வச்சுருந்தோம்ல தேங்காய் சுகர்லாம் ஆட் பண்ணி அதை வந்து நம்ம சென்டரில் வச்சுக்கலாம். இது சாப்பிடும்போது ஒரு கிட்டத்தட்ட அந்த பவுண்டரி சாக்லேட் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நம்ம இதை ஈவன் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளவு தேங்காய் வந்து சென்டரில் வச்சுக்கோங்க. நான் வந்து நான் நம்ம செஞ்சுருந்தோம்ல அந்த தேங்காய் ஃபுல்லாகவே வச்சிடுறேன். இந்த மாதிரி நல்லா லெவர் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல்லாக அந்த நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த ஃபுல் தேங்காயும் வச்சுட்டேன். இதில் நீங்கள் அதை எவ்வளோ தூரம் நல்லா டேப் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் அது நல்லா செட் ஆகும். இதுக்கு முடியலை அப்படின்னா அந்த இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன்ல அந்த டம்ளர் வச்சு நீங்கள் நல்லா டேப் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு சின்ன பவுல் இருந்தால் கூட அதை கூட யூஸ் பண்ணி டேப் பண்ணிக்கலாம். நம்ம செகண்ட் லேயரையும் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். அதே மாதிரி பார்க்கவும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அந்த சென்டரில் ஒயிட் கலர்லையும் கீழே அப்படியே சாக்லேட் கலர்லையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நான் அதுக்கு மேலே வைக்கிற லேயரையும் அகெயின் பண்ணிக்கிடுறேன். அந்த சாக்லேட் லேயர் அந்த டோ வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு கூட 3 லேயர் வேணும் அப்படின்னா இன்னும் நிறைய பிஸ்கட்ஸ் வைக்க வேண்டியது இருக்கும். கொஞ்சம் பிஞ்சிருச்சு, நான் அதையும் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரே இதாக ஷீட்டாக பண்ணிடலாம். நம்ம இதை வந்து நம்ம எவ்வளோ தூரத்துக்கு ஜென்டிலாக டேப் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப சாஃப்டாக வரும். நமக்கு கேக்கு ஒட்டுது அப்படின்னா நீங்கள் லைட்டாக பட்டர் இல்லை கீ கூட மேலே வந்து தேய்ச்சிட்டு அதுக்கடுத்து பண்ணலாம். பார்த்தீங்களா, அந்த கலரே ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம வந்து சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி அப்பப்போ டேப் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம வந்து அந்த கேக் பேட்டராகவே செஞ்சு அதை வந்து பேக் பண்ணி அப்படி தான் இதுக்கு முன்னாடி சாப்பிடுவோம். பட் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ஒரு ஈஸியான ரெசிபியாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும். இப்போ இதில் வந்து நான் பாதாம் முந்திரி இதெல்லாம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம கார்னிஷ்க்கு போட்டுக்கலாம். போடலைனாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளோட இந்த சாக்லேட் கேக்.
உங்ககிட்ட பிஸ்தா இருந்தால் கூட நீங்கள் பிஸ்தாவும் ஆட் பண்ணிக்கோங்க, இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த சென்டரில் உள்ள தேங்காய் லேயர் பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் அந்த தேங்காவை ஸ்கிப் பண்ணிவிட்டு இப்படி கூட நார்மலாக செய்யலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் எல்லா நட்ஸ், டேட்ஸ், ஃபிக்கு எல்லாம் சேர்த்து போட்டு அதை கிரைண்ட் பண்ணி அதை கூட நீங்கள் சென்ட்ரல் லேயராக வைக்கலாம். இது வந்து நம்மளோட இஷ்டம் தான், நம்ம வந்து எந்த அளவுக்கு க்ரியேட்டிவாக பண்ணுறோம் அப்படிங்கிறது முக்கியம். இதுக்கடுத்து திருப்பியும் இந்த மாதிரி டேப் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே அந்த கேக்கில் வந்து அப்படியே நல்லா செட்டில் ஆகிடும். அதுக்கு தான் நம்ம டேப் பண்ணுறோம். திருப்பியும் டேப் பண்ணலை அப்படின்னா அந்த பாதாம் முந்திரி எல்லாமே கீழே உதிர்ந்துடும். பாதாம் முந்திரி வந்து நைஸாக கட் பண்ணுங்கள், தண்டியாக கட் பண்ணுறது வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணும்போது அந்த கேக்கில் வந்து நல்லா ஒட்டிக்கிடும். அதுவும் போது பார்க்கும் போதும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ வந்து நம்ம ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதை வந்து நான் நல்லா ஜூமில் காமிக்கிறேன், பார்க்குறதுக்கு எவ்வளோ ரிச் லுக் இருக்குது. அதே மாதிரி இது பேக்கரியில் கிடைக்கிற கேக் மாதிரியே இருக்கும், வித்தியாசமே தெரியாது அந்த அளவுக்கு பார்க்க லுக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம செஞ்ச உடனே சாப்பிட்றத விட இது வந்து நம்ம நல்லா ஃப்ரீஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம், ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 8 to 9 hours நம்ம நைட் இதை செஞ்சுட்டு மறுநாள் காத்தால் செஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். சரி, இப்போ வந்து நம்ம இதை கட் பண்ணக்கூடாது, காலையில் எழுந்திரிச்சு கட் பண்ணும்போது தான் நமக்கு நல்லா பர்ஃபெக்டாக வரும். இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துடலாம். இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. இப்போ வந்து இது மார்னிங், நான் நைட் அப்போ தான் இது வரைக்கும் நைட் ஷூட் பண்ணியிருந்தேன். இது வந்து மார்னிங் நம்ம இப்போ வந்து சூப்பராக கட் பண்ணிடலாம் கேக்கை. கேக் வந்து நல்ல செட் ஆகிடுச்சு, லைட்டிங்லாம் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து மிட் நைட்டில் ஷூட் பண்ணது, இது வந்து மார்னிங். இப்போ வந்து இதை நான் கட் பண்ண போகிறேன். எனக்கு ஸ்லைஸ் வந்து எந்த அளவுக்கு கரெக்டாக போடணும் அப்படிங்கிறதுல ஒரு கன்ஃபியூஷன், நல்லா பெரிய ஸ்லைஸாக போடலாமா இல்லை மீடியமாக போடலாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லேயே நான் கட் பண்ணியிருந்தேன். வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணோடனே ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு, அப்படியே உள்ளே இறங்கிடுச்சு. இதை வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணுங்கள், போட்டு ஒரு இழு இழுத்துறாதீங்க, அப்புறம் உள்ளே அந்த இதெல்லாம் ஸ்டஃபிங்லாம் அப்படி டக்குன்னு வெளியே வந்துடும். இதை வந்து நம்ம ஜென்டிலாக கட் பண்ணணும், இவ்வளோ நேரம் நம்ம கஷ்டப்பட்டு பண்ணதுக்கு பலன் இல்லாமல் ஆக்கிடக்கூடாது. இந்த மாதிரி மெதுவாக ப்ரெஸ் பண்ணி கட் பண்ணுங்கள், கொஞ்சம் ஹார்டாக எடுக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணியிருந்ததை விட கொஞ்சம் ஹார்ட்னஸ் இருக்கும். இப்போ வந்து இதை நான் இந்த மாதிரி மூணு மூணாக கட் பண்ணிடுறேன். இவ்வளவுக்கு கட் பண்ணுவோம், இவ்வளவு கட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு சின்ன கன்ஃபியூஷன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இது பார்த்தீங்களா அவ்வளோ அழகாக இருக்குது, இதை செய்யும்போது அவ்வளோ ஒரு எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு எனக்கு. உங்ககிட்ட கட்டர் இருந்தால் கூட நீங்கள் கட்டரை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி நைஃப் வச்சு நம்ம மேனுவலாக பண்ணும்போது நமக்கு பீயாமல் அந்த பர்ஃபெக்டாக வரும். இப்போ இதை வந்து அப்படியே மெதுவாக தூக்கிடலாம், அழகாக வருது. ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக டிட்டாச் ஆகிடுது, ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் நம்ம எடுக்க வேண்டாம். இதை இந்த மாதிரி எல்லா பீசஸையும் நான் எடுத்துட்டேன், பார்த்தீங்களா. இங்கே எல்லாத்துக்கும் இந்த கேக் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் பேக் பண்ணலை, இதை டைரெக்டாக அப்படியே ஃப்ரிட்ஜில் மட்டும் வச்சு நான் எடுத்துட்டேன். உங்களுக்கு வந்து பேக் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு, ஒரு க்யூரியாசிட்டி இருந்துச்சு, சரி அந்த டேஸ்ட்டும் இந்த டேஸ்ட்டும் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பேக் பண்ணி பாருங்கள், அதுவும் ரொம்ப நல்லா இருக்குது. இப்படி சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்குது, ரெண்டு டேஸ்ட்டும் நீயா நானா அப்படின்னு அடிச்சுக்கிற அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டு. இது வந்து நம்ம நார்மல் கேக் குக்கரில் வச்சு பேக் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கூட நீங்கள் இஃப் யூ வாண்ட் நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். பேக் பண்ணாமையே இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் எல்லாத்துக்கும் இந்த சாக்லேட் கேக் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இந்த மாதிரி இருக்குது ஃபுல் டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் ஷேர் பண்ணணும் அப்படின்னா நம்ம கமெண்ட் பாக்ஸ் ஃப்ரீயாக தான் இருக்குது, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இந்த மாதிரி சூப்பர் சூப்பரான ரெசிபிஸோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அன்டில் தென், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி, வணக்கம்.